இளைஞர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ணங்கள். மதுரைக்கு தூங்கா நகரம், கோவில் நகரம், அழகிய நகரம் என்று பல பெயர்கள் உள்ளது. அந்த வரிசையில் தற்போது போஸ்டர்கள் அதிக அளவில் ஒட்டி காணப்படுவதால் போஸ்டர் நகரம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, திருச்சி மாவட்டத்தில் முக்கியமான இடங்களில் போஸ்டர்களை அகற்றிவிட்டு வண்ண ஓவியங்களை வரைந்தார்கள். அதேபோன்று மதுரையிலும் அழகுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் பலமுறை மதுரை மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்து வந்தார்கள். தற்போது மாமதுரை இன்னும் விழா நடைபெறுவதை ஒட்டி மதுரையின் முக்கியமான இடங்களில் போஸ்டர்களை அகற்றிவிட்டு வண்ண ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோட்டை சுவர் என்னும் மதுரையின் நுழைவு வாயிலின் அருகே பழமையும் பாரம்பரியமும் பறைசாற்றும் வகையில் வண்ண சிற்பங்கள் வைத்து அழகுபடுத்தி வருகிறார்கள். அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் பிரமிப்புடன் பார்த்து ரசித்து செல்கிறார்கள். மாமதுரை என்னும் விழாவின் மூலம் மதுரையில் பல இடங்களில் பாரம்பரியமும் முக்கிய விழாக்களை பற்றியும் நினைவுபடுத்தும் வகையில் அழகிய வண்ண ஓவியங்கள் வரைந்து வருவதை ஒட்டி இது இளைஞர்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கிறது என்று இளைஞர் கூறினார். இதை பற்றி மதுரை மக்கள் சரகத்தில் இருந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.